வணக்கம் அன்பு நண்பர்களே, விஜய் சேதுபதி ஒரு படத்துல குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழக மக்கள் எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பலருக்குமே நேரம் வந்திருக்கோம். பெரும்பான்மையான பேருக்கு SMS வந்துருச்சு, 1000 ரூபாய் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய SMS இன்னைக்கே வந்துருச்சு. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து தான் தொடங்குறதா சொல்லியிருந்தாங்க. 15ன்னா நாளைக்கு. நாளைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தினம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்துல வச்சுதான் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறதா இருக்கு. அதுக்காக தான் ரூபே கார்டு மாதிரியான ஏராளமான விஷயங்கள் அரசு தரப்புல செஞ்சுட்டு இருக்காங்க. இது போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் ஆட்சியர்கள் சேர்ந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறதாவும் செயல் திட்டம் வடிவமைச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஒன்று நடந்திருக்குங்க. பலருடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் இன்றைக்கு நண்பகல் 1:30 மணியிலிருந்தே வர தொடங்கிருச்சு. இது எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எங்க வந்திருக்குன்னா சென்னை சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா திருப்பூர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான பேருக்கு இன்னைக்கு வந்திருக்கு. சரி, இது உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1000 ரூபாய் எப்ப வரும் நம்ம எல்லாம் காத்திருந்தோம். வரக்கூடிய 15ஆம் தேதி தான் இந்த திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைக்கிறாரு. அப்ப 20ஆம் தேதி வரைக்கும் வர தொடங்கும். அடுத்த மாசத்துல இருந்தா 1ஆம் தேதி சரியான நேரத்துல வரும் அப்படின்னா பேசப்பட்டுச்சு. ஊடகங்களும் அதைத்தான் விவாதிச்சன. ஆனா இது யாருமே எதிர்பார்க்காத திடீர் ட்விஸ்டா, திட்டமே 15ஆம் தேதி தான் தொடங்க இருக்கிற அன்னைக்கு கூட முதல்வர் தொடங்கி வைப்பதற்கு முன்பாகவே 14ஆம் தேதியே வங்கி கணக்குல பணம் போட்டுட்டாங்கிறது உண்மையிலே நம்ம ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க உங்களுக்கு இந்த SMS வந்துருச்சா, 1000 ரூபாய் உங்களுக்கு வந்துருச்சா, அல்லது உங்க ஊர்கள்ல வந்துருச்சா, உங்க பகுதிகளில் வந்துருச்சா, உறவினர்களுக்கு எல்லாம் வந்துருச்சாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சுனாலும் அதையும் நீங்க வந்து குறிப்பிடுங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம நிபந்தனை யூடியூப் சேனல்ல முதல்ல இருந்தே நம்ம ஒரு மகளிருக்கான 1000 ரூபாய் விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யறதுல இருந்து ஆரம்பிச்சு, யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, என்னெல்லாம் அப்டேட் இருக்குன்னு உடனுக்குடன் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நிமிந்தனல் யூடியூப் சேனலோட வீடியோஸ் இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் பெறுறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருந்துச்சுன்னு ஒரு வரி கமெண்ட் போடுங்க. அதுவும் ஒரு நல்ல நமக்கும் ஒரு மனநிறைவை தரும். தொடர்ந்து நானும் பல அரசு திட்டங்களை போடுறதுக்கு ஒரு விழிப்புணர்வா எனக்கும் இருக்கும். நன்றி, வணக்கம்.